안 불어. குடும்போது தனியாகவே ஒன்று ஒன்றா தனியாக கூட கொடுக்கலாம்ல செடியை. ம், எப்போனாலும் வச்சு உங்களுக்கு இஷ்டம். இல்லை இல்லை, அந்த இதுக்குள்ளேயே வச்சு வச்சு பார்த்து பழகிடுச்சு எனக்கு. இல்லை இல்லை, அந்த அப்படியே கொடுத்துட்டு போகலாம். அதான் மூணு ஆ தென்னஞ்செடி கொடுக்குறோங்கப்பா. தென்னஞ்செடி, தென்னஞ்செடி பரிசாக கொடுக்குறோம். சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அதுக்காக. என்ன சேனல்? நல்ல மனசுங்க. எங்கே எங்கே அது? நம்ம ஊத்தங்கறீங்க. ஆமாம் ஆமாம், இங்கே குன்னத்தூர் சாமல்பட்டி தான் நம்மளது நேட்டிவ் பிளேஸு. செடி வந்து 9 ரூபா தான், நாங்கள் 10 ரூபா கொடுத்து வாங்கினோம், அந்த 1 ரூபா சேர்த்து கொடுத்து. அதனால் அந்த அளவுக்கு கம்மியானதுனால இப்போ தமிழ்நாட்டிலே வேலை வந்து நமக்கு அரசம்பட்டி மஞ்சமேடு இங்கே தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது பாப்புலர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக, ஏன்னா நிறைய விளைஞ்சிட்டாங்க, பயிர் வந்து நிறைய பண்ணிட்டுருக்காங்க, லட்சக்கணக்கான செடி. ஆனால் வாங்குறது தான் ஆள் இல்லை. ஆனால் இப்போ இது வெளியேட்டு போகிறவங்க 100-50 விற்கிறாங்க. வெளியேட்டு போய் 100-50-50 ரூபாய் கம்மியாக இல்லை. அதனால் சரி, அவன் வந்து நேராக வாங்கிக்கினாங்கன்னா போதுன்ற அளவுக்கு விவசாயிங்கிறதுனால அதை இது பண்ணுறாங்க. சரிங்க, தென்னஞ்செடிங்க, நம்ம நாட்டு செடி நல்லா கரெக்டாக 5 வருஷம் கரெக்டாக வச்சிங்கன்னா வந்துடும் செடி, வந்துடுங்க. இது இப்போ நம்ம மஞ்சமேட்டில் வாங்கினு வந்தோங்க. ஆ, புளியூர் மஞ்சமேட்டில் வாங்கினாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மி விலைக்கு விற்றுட்டுருக்குறாங்க. 9 ரூபா, நாங்கள் வந்து 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். விலை வந்து 9 ரூபா தான், நாங்கள் 1 ரூபா சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஆனால் ரொம்ப நஷ்டத்துக்கு விற்கிறாங்க. சரி, இருந்தாலும் லட்சக்கணக்கான பயிர் இட்டுக்கிறாங்க. எதுங்க இது? யூடியூப் சேனலுங்க. எங்களுடைய சேனல் மூலிமா அவங்க விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த வீடு இது கொடுக்குறேன், பயிர் கொடுக்குறேங்க. ஒரு செடி இந்த அண்ணா நீங்கள் வாங்கிக்கிறேன். அண்ணா வாங்க, அண்ணா வாங்கி விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேங்க, செடி வைக்கணுன்றதுக்காக. அந்த வாங்கண்ணா வாங்க வைங்கண்ணா. ஏதாவது செடி வேணும் மிச்சமாக உங்களுக்கு பல்காக வேணும்னாலும் நாங்கள் சொல்கிறோம், நல்ல மனசுன்ற சேனலில் போடுறோம். நீங்கள் அவங்க அங்கே அங்கே மஞ்சமேடு போயிருங்க, நீங்கள் என்ன எங்களெல்லாம் விட்ருங்க. மஞ்சமேடு போயிட்டு நிறைய, ஆமாம் ஆ மஞ்சமேடு நிறைய பணையம் பண்ணணுன்னா வாங்கிக்கிங்க. விலை 9 ரூபா தான், நாங்கள் 10 ரூபா கொடுத்து 1 ரூபா சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் 1 ரூபா 2 ரூபா சேர்த்து கொடுத்து வாங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு விவசாயத்துக்கு உதவியாக இருக்கும். எடுத்துன்னு போய் விற்கிறவங்க 30 ரூபாய்க்கு கம்மியாக கண்ணு கிடையாது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் லாங்கில் போயிட்டாங்கன்னா 50 ரூபா ஒரு கண்ணு. இருங்க ஐயா, இருங்க ஐயா, ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருங்கய்யா. நாங்கள் ஒன்று ஒன்று தான் வாங்கினோம் தான். இருந்தாங்க என்னப்பா இந்த எங்க போயிட்ட பிரியா? வா ஓடே ஓடே வா. அதான் இருங்க இருங்க இருங்க, எங்க ஒய்ஃபு கொடுப்பாங்க. அவங்க இருந்தாங்க ராசியான ஆள், வைங்க. ஆமாம் 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 ஆமாம், மக்கள் கணிதம். ஆமாம், குன்னத்தூர் மக்கள் கணிதம் மையம், நான் தான் ஓனர். இந்தாம்மா இந்தாங்க எனக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைங்க. இப்போ நம்மளுக்கு தான் வந்து நம்மளது தமிழ்நாட்டிலே நம்ம கொடுக்குறது தான் கம்மி விலை. சும்மா செடியே 30 ரூபா இல்லைங்க. நம்ம ஒரு தேங்காயே ஒரு கோயில் எதுக்காக போய் வாங்கினா 30 ரூபா? எதுங்க, எல்லா வகையும் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அங்கே நம்மளை மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. எந்த காசுமே ஒரு பைசா கூட வந்து லாப நோக்கம் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளுங்கிறாங்க. நிறைய பல்க் ஆர்டர்னா எல்லாருக்குமே சொல்லுங்க. செடி அந்த வயசானவர் கொடுங்க. இங்க இங்க ஐயா வாங்க 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 ஐயா, அண்ணா வாங்க, அண்ணா கொடுக்குறேன் கொடுங்க. அவங்க கிட்ட வாங்கிக்கங்க, அங்க எடுத்து ஒன்று கொடுங்க. அப்படி இந்த அவர் அப்பாவுக்கு ஒன்று கொடுத்துருவோம். என்ன ஐயா இது என்ன ஸ்கீம்ல என்ன பண்றீங்க சார்? இது சாமி ஒண்ணும் இல்லைங்க சாமி, விவசாயிகளுக்கு உதவி பண்றதுக்காக இது. ஆமா, இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மியா நம்ம மஞ்சமேடு அரசம்பட்டி புளியூரில் தான் கிடைக்குது. அது விளம்பரம் பண்ணணும், எங்கேயாவது வெளியிலேருந்து வந்து வாங்குறவங்க வந்து வாங்கிக்கணுன்றதுக்காக கொடுக்குறேங்க. அங்கே வந்து அவங்க கிட்ட போய் நம்ம வாங்கிக்கலாம். நம்பர் எல்லாமே மத்தூர் டோட்டலாக வீடியோவில் வந்துடும் நம்ம ஏரியாவே. நீங்கள் ஆமாம் நல்ல மனுஷன்னு சொல்லி நீங்கள் செல்ஃபோனில் கேட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து வேலை எவ்வளோ என்ன டீட்டெயில் எங்கே போகணும் யார்கிட்ட வாங்கணும் எல்லாமே வந்துடும்.
ஒரு செடி ரெண்டு செடிலாம் இல்ல, லட்சக்கணக்கான பயிரிட்டுக்கிறாங்க. நீங்க வந்து வேணும்னா வாங்கிக்கலாம். நல்ல மனசுங்க, நல்ல மனசு, நல்ல மனசுன்னு சொன்னீங்கன்னாவே வந்து செடி இப்ப வளர்ச்சி. ஓகே ஓகே, நன்றிங்க. ஐயோ இது ஃப்ரீயா தான் கொடுக்குறோம் நாங்க. நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே, உளுந்துச்சுக்க உளுந்துச்சுக்க. நீங்க வந்துட்டீங்க, நீங்க உங்க உங்க கிராம பேரே சொல்லுங்க. இங்க இருக்கிறீங்களா? சரி, பையே எடுத்துங்க. நாங்க அதை வச்சு என்ன பண்ண போறோம்? ஐயா கொடுத்துட்டுங்க, இருந்தது வரைக்கும் கொடுத்துட்டுங்க. போடுறேன் உங்களுக்கு. வணக்கம் ப்ரோ, நண்பருடைய நம்பரை தரேன். நீங்கள் இப்போ நம்ம சேனல் மூலமா பார்த்துட்டு யார் காண்டாக்ட் பண்ணனாலும் நண்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ வரைக்குங்க கெப்பாசிட்டி நம்ம கொள்ளையில் இருக்குங்க? பயிர் எவ்வளோ இருக்குங்க? தென்னம்பயிர் இப்போ இருக்கிறதுங்களா? இப்போ இப்போ இருக்கிறது அட் பர்சன்டில் கொடுக்கணும்னா எவ்வளோ வரைக்கும் இருக்குது? இப்போ மாமாவதெல்லாம் சேர்த்தே சொல்லுங்கள். மாமாவதெல்லாம் சேர்த்துனா ஒரு 60-70 வரும். 60-70,000 கண்ணுங்க இருக்குங்க. இதுக்கு மேலே பத்தலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நிறைய இருக்குது, இவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், கூண்டு போய் காட்டுவார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில், எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். எந்த டவுட்டுனாலும் இவர்கிட்ட கேளுங்க. வேறு ஏதாவது வெவ்வேறு கண்ணுங்க ரகம் ஏதாவது பற்றி ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நண்பரை கூப்பிடுங்க, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். நேராக வாங்க, எந்த டீலர் அந்த மாதிரி வேணால் ஒரு பல்க் ஆர்டராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கம்மி ரேட்டாக இருக்கும். நேரில் வாங்க, வந்து வாங்கி விவசாயிகள் அனைவரும் பயன்பெறணும்னு கேட்டுக்கொள்கிற நண்பர்களே. நன்றி நன்றி நன்றி. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.